வணக்கம் அன்பர்களே, புதாசிய ஜோதிடம் சுபாசுர ஐயப்பன் பேசுகிறேன். நாம் இந்த காணொலியில் காணிருப்பது சுபகிருது வருடம் ஆனி மாதம் ராசி பலன்களை இந்த காணொலியில் காண்போம். அதாவது ஆனி மாதம் என்றாலே ஒரு நீண்ட நாட்களை கொண்ட ஒரு மாதம், 32 நாட்கள் இந்த ஆனி மாதத்தில் இருக்கும். சூரிய பகவான் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 32ஆம் தேதி வரை மிதுன ராசியில்தான் பயணம் செய்வார். மிதுன ராசி என்பது இரட்டை தன்மை கொண்ட ஒரு ராசி. அதாவது இந்த மாதத்தில் புல் முதல் மரம் செடி கொடி அனைத்தும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஆனி மாதத்தில் பச்சை மாதம், அதாவது புத பகவானுடைய நிறமே பச்சை கலர். இந்த மாதத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அனைத்து உலகமே பச்சை நிறமாக செழித்து வளரும் தன்மை கொண்ட ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் நிறைய சிறப்புகள் உண்டு. அதாவது பல நூறு வருடங்களுக்கு பிறகு கிரக மாளிகா யோகம் ஏற்படுகிறது. அதாவது மூன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்றால் கிரக மாளிகா யோகம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அந்த வரிசையில் சூரிய பகவானை தவிர மற்ற 6 கிரகங்களும் இந்த ஆண்டு ஆனி மாதம் 18ஆம் தேதி 6 கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகிறார்கள். கிரக மாளிகா யோகம் ஆனி மாதத்தில் ஏற்படுகிறது. நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க, கூட இருக்கின்ற பெல் பட்டன் நிகழ்த்திங்க, மிக்க மகிழ்ச்சி. ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இதில் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஆனி மாதத்தில் ஒரு நல்ல சிறப்புகளை கொண்ட ஒரு மாதம். நல்ல மழை பொழிது விவசாயம் முதல் அனைத்து தொழில்களும் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப் போகின்றது. இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாகவும் தெளிவாக காண்போம். உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஆனி மாதத்தில் நடைபெறும். அதாவது சூரிய பகவான் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரை, அதாவது 32 நாட்கள் கொண்ட ஒரு மாதம் ஆனி மாதம், 32 நாளும் பயணம் செய்யக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும். கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் ராகு பகவானும், துலாம் ராசியில் சுக்கர பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் குரு பகவானும், அதாவது வருட கிரகங்களினுடைய நிலை. மாத கிரகங்களை பார்க்கும் பொழுது மீன ராசியில் 11ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் இருப்பார். 12ஆம் தேதி மேஷ ராசியில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆனி மாதம் 4ஆம் தேதி ரிஷபராசியில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் ஆனி மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணிக்கு மிதன ராசியில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். நாள் கிரகமான சந்திர பகவான் 27 நட்சத்திரங்களுக்கும் ஆணி மூலமாக, அதாவது மரத்தின் ஆணி வேராக இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 1ஆம் தேதி பயணம் செய்து அடுத்த மாதம் அவிட்ட நட்சத்திரம் வரும் வரை ஒரு 32 நாட்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் என்பதை இந்த காணொலியில் காண்போம். அதாவது சந்திர பகவான் ஆனி மாதம் 17ஆம் தேதி கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். 18, 19 இந்த 3 நாட்களும் கடகராசியில் தான் இருப்பார். இந்த காலகட்டத்தில் 18ஆம் தேதி காலை முதல் 19ஆம் தேதி காலை வரை பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் ஒரு நல்ல உயர்நிலையில் தான் இருக்கப் போகிறார்கள். அரசாளக்கூடிய தகுதி, அரசு கிடைக்கக்கூடிய தகுதி, ஊரை ஆளும் தகுதியை கூட இந்த ஒரு நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படும். ஆனி மாதம் 32 நாட்களில், அதாவது ஜென்ம ராசியில் சந்திரன் ஒரு 2.5 நாள் செல்வார், அஷ்டம சந்திரனாக ஒரு 2.5 நாள் செல்வார். அஷ்டம சந்திரனுக்கும் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் சந்திரனுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஜென்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன்னுடைய மனதில் தேவையில்லாத பல குழப்பங்கள், டென்ஷன்கள் ஏற்படும். தன்னால் மற்றவர்களை அசிங்க அகுமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜென்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படும். அதேபோல் அஷ்டம சந்திரன் என்பது தேவையில்லாத பயம், மற்றவர்கள் மூலமாக அசிங்கம் அகுமானம், வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படுவது, கை கால் முறிவு, இரத்த காயங்களை பார்ப்பது, தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதான் அஷ்டம சந்திரன். ஆனி மாதத்தினுடைய பொது பலனாக ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது 6 கிரகங்கள் ஆட்சி பலம், அதாவது விரயஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம், ராசி அதிபதியும் ஆட்சி பலம், லாபஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம்,
தொழிற்ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம், குடும்பஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம், முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம் என்று அந்த ஒரு நாட்கள் இருந்தாலும் இந்த மாதமே ஒரு கிரக மாளிகா யோகம் என்று தான் ஆனி மாதத்தில் வரும். அப்படி இந்த கோச்சார கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்கும், அதாவது எல்லா விஷயங்களிலும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி வாய்ப்புகள் தாராளமாக கிடைக்கும், முயற்சித்தால் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஜென்மராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது, அதாவது ஊர் சுற்றும் பிரியர்களாக இருப்பீர்கள், அதாவது பொழுதுபோக்கு இந்த மாதம் அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய அமைப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து எப்பொழுதுமே டிராவல் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய என்பவர்களுக்கு இருக்கும். இவர்கள் வந்து அதிக டிரைவிங் பண்ணக்கூடியவர்கள், அதாவது வண்டி வாகனங்கள் இயக்கி ஓட்டுபவர்கள், ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு கடக்கக்கூடியவர்கள். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் எப்பொழுதுமே ஜாலியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் ஜென்மராசியில் சந்திர பகவான் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறும் பொழுது நீங்கள் பொழுதுபோக்குக்காக அதிக நேரம் செலவிடக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல சந்தோஷமான மனநிலையில் இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமையும். அதாவது கடந்த மாதங்களில் தொழில் வேலையில் ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பார், தொழிற்ஸ்தானத்தில் சனி பகவான் இந்த அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கும் பொழுது தற்பொழுது ஆனி மாதம் தொழில் வேலையில் ஒரு நல்ல சூழ்நிலைகள் நிலவப் போகிறது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பெல்லாம் இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார், சுகஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது குடும்ப தேவைகள் அனைத்தும் கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது அக்னி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமரும் பொழுது உடல் சார்ந்த வெப்பம் சார்ந்த நோய்களும் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் சூரிய பகவான். குடும்பத்தில் அமரும் பொழுது சுப காரியங்கள் தடைபடும், சூரிய பகவான் குடும்பத்தில் அமரும் பொழுது சுப காரியங்கள் தடைபடும். மற்றபடி உங்களுடைய வாக்கில் உங்களுடைய பேச்சில் கனிவு இருந்தால் அனைத்து விஷயங்களிலும் ஜெயித்து பேசி வெற்றி பெறும் சூழ்நிலையை சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து ஏற்படுத்துவார். இந்த மாதம் உங்களுக்கு வந்து பிறக்கம் முதல் 1ஆம் தேதி முதல்ல உங்களுக்கு வந்து அஷ்டம சந்திரனாக இருக்கிறார். இந்த பிறக்கம் முதல் 3 நாட்கள் ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். ஏனென்றால் சந்திராஷ்டமம் என்பது 2.5 நாளில், 7.5 வருடம் சனி பகவான் செய்யாததை சந்திர பகவான் 2.5 நாளில் செய்து முடித்து விடுவார். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம், மற்றவர்களிடம் பேசும் பொழுது கவனம், தேவையில்லாத மனக்குழப்பங்களை தவிர்த்தாலே ஒரு சில பயங்களிலிருந்து விடுபடலாம். தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆனி மாதம் முதல் 3 நாட்கள் சந்திராஷ்டமமாக சந்திர பகவான் வந்து மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்து உத்திராட நட்சத்திரம் 1ஆம் தேதி வரை 2.5 நாள் பயணம் செய்யும் பொழுது கவனம் நிதானம் தேவை. அடுத்தது பார்த்தா சனி பகவான் இந்த மாதம் 28ஆம் தேதி வரை சனி பகவான் கும்பராசியை தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் தான் இருக்கப் போகிறார். இது வந்து அதிசார பயிற்சி என்பதனால் உங்களுக்கு வந்து தொழிலில் அவ்வளோக்கு அதிகமான ஒரு கஷ்ட பாதிப்புகள்லாம் இந்த இதில் இருந்திருக்காது, ஓரளவு வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து வேலை தொழில் அனைத்திலும் சராசரியான வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ஒரு சாதிக்கும் தன்மையும் இந்த ஆனி மாதத்தில் உண்டு. ஏனென்றால் சனி பகவான் வந்து இந்த மாதம் முழுதும் ஒரு 28 நாட்கள் தொழிற்ஸ்தானத்தில்தான் பயணம் செய்ய போகிறார். அதன் பிறகு ஒரு 4 நாட்களுக்கு மீண்டும் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டிற்கு சனி பகவான் சென்று விடுவார். சனியினுடைய சூழ்நிலையின் மூலமாக இந்த மாதம் தொழில் வேலையில் ஒரு நல்ல வாய்ப்புகளை ரிஷபராசி என்பவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி. உங்களுடைய கையில் பணம் புரண்டு கொண்டே இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகவும் சிறப்பாக இருக்கின்றார். எடுத்த முயற்சிகள் எடுத்த வேலையில் திருப்திகரமாக செய்து முடிக்கும் ஒரு ஆற்றல் தன்மை ரிஷபராசி என்பதற்கு உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு போல குரு பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது நீங்கள் முயன்றதை வெற்றி பெறும் ஆற்றல் கண்டிப்பாக ரிஷபராசி என்பதற்கு உண்டு. விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் 12 குடையவர் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த மாதத்தில்
எதிர்பார்க்காத விரயங்களை தவிர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். விரயங்கள் இந்த மாதம் சரியாக ஏற்படாது. ஏனென்றால் விரயஸ்தானாதிபதியே விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் பொழுது தேவையில்லாத விரய செலவுகள் உங்களுக்கு இந்த மாதம் வராது. ஆனி மாதத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே கிரகச் சுழல்கள் இருக்கின்றது. அனைத்து வகையிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ரிஷபராசி என்பவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாகவே இந்த ஆனி மாதம் விளங்கும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. உங்களுடைய கருத்துக்கள் நிறையாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் நமது சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். மிக்க நன்றி.